Panda. I got broads in Atlanta. Just took me in the family. Credit cards in the scammers. Hitting the licks in the band. Hello guys, welcome back to our channel. Okay guys, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப் சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இருக்குது பெஸ்ட் எமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேவா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2GB ரேம் இருந்தால் போதும் கேஸ் வித்தவுட் லேக்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நீ வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா, அது எப்படிங்கிற பார்த்தா பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கலர் ரெட் கலர் சிம்பிளில் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஆஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வாங்கிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப்பு ஹெச்பி லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த ஹெச்பி லேப்டாப் தான் வச்சுருக்கேன். ஓகேவா, என்ன மற்றபடி வேறு எந்த லேப்டாப்புமே இல்லை. ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் ட்ரை பண்ணேன் நான், பார்த்தீங்கன்னா நிறையா எமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சைல்டே தெரியும் பார்த்தீங்கன்னா நாக்ஸு எல்இடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி பிளேயரு, அப்புறம் புது ஸ்டாக்கு 4, புது ஸ்டாக்கு 5, பீட்டா, அப்புறம் போனிக்ஸ் ஓஎஸ்ஸு, எம்எஸ்ஐ, அது பற்றி கேம் லூப் எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு அதில் எது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதுங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அப்ளிகேஷன் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்இடி பிளேயர் இல்லை ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து ப்ளூ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, அதை வந்து பார்த்துடலாம். வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க, அதில் போய்ட்டு ப்ளூ ஸ்டாக்ஸ்னு அடிச்சிங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் 4 ஆர் 5 அடிச்சிங்கன்னா வரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா 5 வந்து நல்லா கம்ப இதுவாக இருந்துச்சு, ஒரு வித்தவுட் லேக்கில் இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா கீழெலாம் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், 5 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் 4 இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் 4 சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணோம்னா போதும், அதை கிளிக் பண்ணினா அது டவுன்லோட் ஆகும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 MB டவுன்லோட் ஆகும், அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா 400 MB இருக்கும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா கேம் கண்ட்ரோலு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மோடு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி இன்ஸ்டன் சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது, மல்டிபுளாக நிறைய இது வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டாக வந்து எகோ மோட்னு சொல்லிட்டு இசிஓ மோட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது ஆன் பண்ணி வச்சுருந்தா வேறு லெவல் கேஸ் வித்தவுட் லேக் கேஸ் வேறு லெவலில் இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லி அது மற்ற நம்ம தேவையில்லை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் லேக் ஆகாமல் விளாடணும், அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் வந்து தேடுறத. என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஹை எஃபிஎஸ் எஃபிஎஸ் வந்து ரேட் இருக்குது, 60 இருக்குது, 60 இருக்குது பார்த்தீங்கன்னா 60-30 வந்து வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, 60 தான் அது வந்து 60 சப்போர்ட் ஆகும். ஓகேவா, நான் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா 60 வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா அது போது பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா, டவுன்லோட் ஆகணும், இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ண மாதிரியே வெரிஃபிகேஷன் கேட்கும், வெரிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்க வேண்டாம். இல்லை அப்படின்னா எனக்கு ஃபுல் ஸ்டாக்ஸ் 5 தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் 5 போட்டிங்கன்னா வரும், ஃபுல் ஸ்டாக்ஸ்னு போட்டு 5 நம்ம கேட்டிங்கன்னா வரும். ஒரு நிமிஷம் கேஸ், அது பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் கேஸ் ப்ளூ ஸ்டாக்ஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும் ஃபுல் ஸ்டாக்ஸ் பீட்டா வெர்ஷன் சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ஸ் 4 இருக்கும், யாரும் மாற்றி டவுன்லோட் பண்ணிடலாம்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் ஓரளவுக்கு ஓகே தான் கேஸ் வேறு லெவல் ஃபாஸ்ட் இருக்குது. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கீழே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதுதான் அதுக்கு உள்ள வித்தியாசம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ மோடு, லார்ஜஸ்ட் கேம் லைப்ரரி எல்லாமே இருக்குது, இதுலேயும் பூட்டபுள் கேமிங்கோட இது ஹெட்செட் எல்லாமே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. எஃபிபிஎஸ் ரேட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, 100% கேமிங், 100% ப்ரைவேசி. ஓகேவா, மினி சிஸ்டம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சிப்செட்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, சிப்செட்ஸ் இருந்தாலே போதும். அதில் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் இருந்தாலே போதும், 5GB வந்து ஹார்ட் டிஸ்கோட ஃபேஸ் இருந்தால் போதும், 5GB ஃப்ரீ ஃபேஸ் இருந்தால் போதும், அவ்வளோதான் அது. ஓகேவா, இது வந்து நீங்கள் எதுவுமே அப்டேட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்இடி பிளேயர், எல்டி பிளேயர் சாரி எல்இடி இல்லை எல்டி பிளேயர் கேஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணல, ஃபஸ்ட்டோட வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேங்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, எம்லெட்டை வந்து டவுன்லோட் பண்ணுவோம், வெயிட் பண்ண எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது அதனால் கொஞ்சம் மெதுவாக சுற்றி போகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் எல்டி பிளேயர், அதில் பார்த்தீங்கன்னா எல்டி பிளேயர் ஃபார் கரீனா காண்டியே வந்து இது பண்ணிக்க மாதிரி ஒரு பில்டப்லாம் விட்டுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 வரும். ஓகேவா, ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன் வரும், அதில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது இன்ஸ்டாலிங் ஓஎஸ் இருக்குல்ல அது ஆண்ட்ராய்டு 11 வரும். இதில் பார்த்தீங்கன்னா
இதில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் கேஸ் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹேங் ஆச்சு. இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹேங் ஆகும், ஓகேவா? லைட்டாக ரொம்பன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லேக் ஆகலை, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகும், லைட்டாக பார்த்திங்கன்னா லேக் ஆகும், ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இ பிளேயர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் எல்இ பிளேயர் வரும், அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடலாம் நீங்கள், ஓகேவா? இதுலேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஹை ப்ரைஸ் ரேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் எல்லாமே கொடுத்துருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் ஒப்பிட்டு எல்இ பிளேயர் கொஞ்சம் சுவாராக தான் இருக்குது, ஓகே. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தாச்சு, ப்ளூ ஸ்டாக்ஸ் பீட்டா வெர்ஷன் ஃபைவும் பார்த்தாச்சு, ஃபோரும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வச்சுருக்காங்க, நம்மளாம் தமிழ் பிளேயர், நம்மளை இங்கிலீஷ் தெரிஞ்சால் ஓகே, ஹிந்தி எப்படி தெரியும், ஹிந்தியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் பார்த்தீங்கன்னா நாக்ஸ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாக்ஸ் பிளேயர் வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் ஓஎஸ் இருக்குல்ல, சரின்னு சொல்லிட்டு போனிக்ஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா வித்தவுட் லேக்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லை, இது நான் பார்த்தபடி எனக்கு கேள்விப்பட்ட முடியும் பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் ஓஎஸ் வந்து லாகே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி போனிக்ஸ் ஓஎஸ் ட்ரை பண்ணேன், ட்ரை பண்ணது ஏன்டா இதை வந்து ஏற்றணும்னு ஆகிப்போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா போனிக்ஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது கேஸ், அதில் வந்து நான் எதுவும் குறை சொல்லலை. ஒரு வந்து 600 MB ஃபைலு, அது தனி ஓஎஸ் உங்களுக்கு விண்டோஸில் வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுட்டு எதுக்கு தனியாக ஓஎஸ் போட்டு இது பண்ணணும்? நீங்கள் ஆண்ட்ராய்டு மாதிரி இது பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும், அப்புறம் லேப்டாப் தேவையில்லை உங்களுக்கு. பட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் லேக்கேஜ் ஃபோனில் எப்படி வந்து ஒரு ஐஃபோனில் விளாட்ற மாதிரி, ஒரு ஐஃபோன் இல்லை விளாட்ற மாதிரி வித்தவுட் லேக்கு, வித்தவுட் லேக் ஆகாமல் பார்த்தீங்கன்னா போனிஸ் வாய்ஸில் இருந்துச்சு. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா லேப்டாப்பில் விளையாட மவுஸில் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் வச்சுருப்போமா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கண்ட்ரோல் மாதிரி வந்து திருப்பியெல்லாம் ஃபோன் கண்ட்ரோல் வந்து ஃபோனில் வந்து எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு வந்து அது செட் ஆகலை. அடுத்து கேம் லூப்பும் வச்சுருந்தேன், கேம் லூப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வரல, ஒவ்வொரு தடையும் அப்டேட் வரல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டோட்டலாக டெலிட் பண்ணிட்டு ஏற்றுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை வந்து கேம் லூப் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. பட் ஆனால் வந்து கேம் லூப் வந்து லேக் ஆகாது, ஃபஸ்ட்டோட போகல மட்டும் லேக் ஆகும், ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா லேக்கே ஆகாது, ஓகேவா? அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ ஆப், அதுவும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ ஆப் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட்டு யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க எம்எஸ்ஐ எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது யார் யார் யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் நம்ம தமிழ் இதில் வந்து எம்எஸ்ஐ ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எம்எஸ்ஐ எமுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு, ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ ஆப் பிளேயரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10, 8, 7, XP மொதற்கொண்டு எல்லாத்தையும் கட்டியும் 64 பிட்டு 32 பிட்டு இருக்குது, ஓகேவா? 2018 ரிலீஸ்டு, ஓகேவா? ஃப்ரீ டவுன்லோடு, ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆண்ட்ராய்டு நாட்ச் அந்த இது இருக்குது, மல்டி இன்ஸ்டன்ட் சப்போர்ட்டு, ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ், நோ லேக்கு, ஹை டெஃபினிஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு, சப்போர்ட் ஓவர் 1 மில்லியன் கேம்ஸ், ஓகேவா? எல்லா கேம்ஸும் வந்து சப்போர்ட் ஆகுமா. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நோ லேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா சின்ன இது என்னன்னு கேம் விளையாட பார்த்தீங்கன்னா மவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து ஒழுங்காக வரல. மவுஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொட்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இப்போ என்னையும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுவோம்ல, அந்த பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சரியாக வரல. என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐயை விட பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா ப்ளூ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. கவர்மெண்ட் லேப்டாப் தானே உங்களுக்கு வந்து 4GB ரேம் கொடுத்துருப்பாங்க, அதனால் பிரச்சனையே இல்லை. ப்ளூ ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளூ ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எதுவும் எமுலேட்டர் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமுலேட்டர் வந்து விட்டுருந்தாலும் பரவாயில்ல, யாரும் தப்பான செய்ய. நெக்ஸ்ட் தடவை பார்த்தீங்கன்னா அந்த எமுலேட்டர் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன், நீங்கள் யாரை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா வித்தவுட் லேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கேன், அது போது ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அதிலே ரெக்கார்டும் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணலாம். அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கீயை வந்து டக்கு டக்கு டக்குனு நீங்களாக வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். எடிட்டிங் எதுவும் பண்ணணும் அப்படின்னாலும் இதிலே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் சேர்த்துனீங்கன்னா போதும், அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா? எல்லாம் பட்டு எல்லாம் ஓரளவுக்கு ஓகே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை மற்ற கம்பேர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ப்ளூ ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. என்னோடய இது உங்களுக்கு வந்து எது நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஓகேவா? உங்களுக்கு வந்து எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளூ ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கும், ஓகேவா? நான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் எதுவும் பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் எது நல்லா இருக்குன்னு ஏன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கு அவ்வளோதான், ஓகேவா? நான் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிறீங்க, ப்ளூ ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுறேன், ஓகேவா? எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப லேக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து லேக் வந்து எதிர்பார்க்குறது வந்து எப்படியும் கம்பல்சரி
லேக் ஆகும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டர்னால கொஞ்சம் ஓரளவுக்கு லேக் ஆகாதுன்னு வச்சுக்கலாம். எல்லா டிவைஸுமே க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, வித்தவுட் லேக்கு ஓகேவா. கொஞ்சம் நெட்டு வந்து கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ணிங்க, நெட்டு வந்து எப்படியும் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து நம்ம ஃபோன் வந்து நல்லா டவர் எடுக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் லேக்கு ஒரு நல்ல கேம் பிளே வந்து பண்ணுறேன்னா நீங்கள் ப்ளூ ஸ்டாக்ஸில் பண்ணலாம். எல்டி பிளேயரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு இது இல்லை, செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வைக்கலாம். ஏன்டா அப்போ நான் அதை சொல்லாமல் ப்ளூ ஸ்டாக்ஸ் மட்டும் சொல்கிறேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா எல்டி பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் தடவை பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது தடவை ஆப் யூஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை அப்டேட் பண்ணல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. அதுக்காண்டு தான் அதை இது பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுமே வேறு லெவலில் ஒர்க் ஆகுது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சின்ன சின்ன இது டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான். போனிக்ஸ் ஒய்ஸ் இது பெட்டர் ஓஎஸ் ஓகேவா. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வேறு லெவலில் இருக்குது. போனிக்ஸ் ஒய்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஓகே. வேறு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுவும் தவறாக எதுவும் பேசுனா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னை தவறாக வந்து திருத்திக்கிறேன். அதுக்காண்டு யாரும் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எதுவும் இதுலேருந்து தவறாக எதுவும் சொல்லியிருந்தால் அதை வந்து சொல்லுங்கள், நாங்கள் சில வந்து அதை மாற்றிக்கிறேன் ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துங்க, ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் ஓகேவா. நான் உங்களுக்கு கேட்குற ஒன்லி ஒன் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் கேட்குறேன், ப்ளஸ் வந்து பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கங்க ஓகேவா. ஓகே, பாய் கேஸ், பாய் பாய் பாய்.